ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாயுடு. யூபிஎஸ்சி அப்படிங்கிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், 2021 ரிசல்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசு தேர்வாணையம் தேர்வு முடிவுகள் வெளியீடு இப்போ தான் ஜஸ்ட் இப்போ வந்திருக்கு. யூபிஎஸ்சினுடைய ரிசல்ட்டு 2021 முதல்நிலை தேர்வு எழுதி, அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் முதன்மை தேர்வு எழுதி, அதுக்கப்புறம் வந்து நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு அதனுடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி 2021 அப்படிங்கிற எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு, அது எல்லாமே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற மாதிரியான குரூப் ஏ, குரூப் பி அப்படிங்கிற கோர்ஸுக்கான அந்த பணிகளுக்கான ஒரு தேர்வு. இதில் பணி தேர்ச்சி பெற்றவங்க வந்து மத்திய அரசில் பலகட்ட முதன்மை நிலை பணியாளர்களாக தேர்ச்சி பணியமர்த்தப்படுவார்கள். அது சம்பந்தப்பட்ட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே வந்து ஜனவரியில் வந்து, கடந்த ஆண்டு ஜனவரியில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தேர்வு நடந்தது. அப்புறம் வந்து ஏப்ரல் மேல வந்து அவங்களுக்கு இன்டர்வியூ ஃபுல்லாக, நேர்காணல்லாம் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சு அதனுடைய இறுதி தேர்வு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா 685 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு முடிவுகள் கொடுத்துருக்காங்க. அதில் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ரேங்க்குமே கேர்ள்ஸ் தான் வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சர்மா அப்படிங்கிற வந்து இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்க. ஸோ 42வது மார்க் வந்திருக்கிறவங்க வந்து சுவாதி ஸ்ரீ, அவங்க வந்து இந்தியா லெவலில் 42வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே சுவாதி ஸ்ரீ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்து சாதனை பண்ணியிருக்காங்க. சொன்ன நம்ம சேனல் சார்பிலையும் நம்மளுடைய அரசு சார்பிலையும் மக்கள் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம். மிகப்பெரிய சாதனை. ஸோ இந்தியா லெவலும் பார்த்து 42வது ரேங்க் பிடிச்சி, சாரி, இந்தியா லெவலில் வந்து 42வது ரேங்க் வாங்கி தமிழ்நாட்டில் வந்து முதல் ரேங்க் வாங்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக நடந்தது. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடந்தது. இப்போ சுவாதி ஸ்ரீனுடைய என்ட்ரி பண்ணதில் என்ன ஒரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிகிரி முடித்த உடனே வந்து இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கடந்த 3 வருஷமாக இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு அதுக்குண்டான பலன் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நேர்மையாகவும் நியாயமான முறையில் அவங்க வந்து மிகப்பெரிய பணியை ஆற்றி சமுதாயத்திற்கும் நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலமாக வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட மேற்கொண்டு வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன், ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது சாரி, மொபைல் நம்பர் இல்லை, காண்டாக்ட் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை காண்டாக்ட் பண்ணி கூட டவுட் கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் அது மாதிரியான யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வந்து நமக்கு வரணுங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் சார்பில் மீண்டும் ஒரு முறை சுவாதி ஸ்ரீக்கும் இந்திய லெவலில் ரேங்க் வாங்கின அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.